இது நம்ம குழந்தைகளே வகுப்பு ஐந்து பருவம் இரண்டு ஒன்று இன்னைக்கு ஒரு பாடலும் அறிவின் கோல் அப்படிங்கிற ஒரு கதையும் பார்க்க போகிறோம் எதனாலே எதனாலே பாடல் பார்க்கலாமா நான் பாடுறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் பின்னாலேயே பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க எதனாலே எதனாலே பலவண்ண வானவில் எதனாலே 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 பலவண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜா சிவப்பது எதனாலே ரோஜா சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா குழந்தைகளே சரி இந்த பாடல் எதற்காக நாம பார்த்தோம் நம்ம வாழ்க்கையில நிறைய நிறைய விஷயங்கள் டெய்லி டெய்லி பாக்குறோம் வானவில் பாக்குறோம் வானவில்ல இருக்கக்கூடிய ஏழு வண்ணங்களை பார்க்கறோம் விண்மீன்கள் பார்க்குறோம் அது நட்சத்திரங்கள் நல்ல ஒளிர்வதை பாக்குறோம் ரோஜா பூ நிறைய நிறங்கள்ல இருப்பதை கூட பாக்கிறோம் இலைகள் காஞ்சதும் மின்னல் மின்னுறத பாக்குறோம் மேகம் கருக்கிறத பாக்குறோம் கடல்ல அலைகள் பொங்கி பொங்கி வர்றதையும் பாக்குறோம் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா குழந்தைகளே உம் இதை நாம யோசித்து பார்க்கணும் எதுக்கு என்ன காரணத்துக்காக கடல் ஆலைகள் வருது எப்படி பறவை பறக்குது இப்படி ஒண்ணு ஒன்னையும் நீங்க கேள்வி கேட்டு 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 காரணம் கண்டறிந்து விட்டால் நாம் மிக பெரிய அறிவியல் அறிஞராக கூட ஆகலாம் அதனால இன்னையில இருந்து நீங்க எதை பார்த்தாலும் ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குது எப்படி இப்படி நடக்குது இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கணும் உங்களுக்கு காரணம் தெரியலனா உங்கள் ஆசிரியர்கிட்டயோ உங்கள் நண்பர்கள்கிட்டயோ உங்க அப்பா அம்மா கிட்டயோ அண்ணா அக்கா கிட்டயோ நீங்கள் கேட்டு தாராளமா தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உலகத்தோட ஒவ்வொரு இயக்கத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிக பெரிய அறிஞனாகலாம் குழந்தைகளே நீங்கள் அனைவரும் அறிஞர்களாவதற்கு எனது வாழ்த்துக்கள் அடுத்ததா நாம மோட்டார் வண்டி எப்படி உருவாகுச்சுன்னு ஒரு கதை படிக்க போகிறோம் படிக்கலாமா ஒரு சிறுவன் அவனோட அப்பா கூட தெருவில் போய்கிட்டு இருக்கான் எதிரில் ஒரு வண்டி மெதுவாக ஊர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த வண்டியை மாடும் இழுக்கல குதிரையும் இழுக்கலை அதை பார்த்த அந்த சிறுவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்பா கிட்ட அதை பற்றி சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியோட்டிக்கிட்ட போய் வண்டி பற்றி நிறைய கேள்விகள் கேட்குறான் இது எப்படி ஓடுது இது என்ன அது என்ன இது எப்படி இருக்குன்னு கேட்குறான் எல்லாத்தையும் அந்த வண்டியோட பேர் ரோடு இன்ஜின் அப்படிங்கிறதும் அது நீர் ஆவியால் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான் நீராவினா என்னென்னு தெரியும் இல்லையா குழந்தைகளே உங்களுக்கு நீங்கள் தண்ணியை கொதிக்க வைக்கும்போது மேலே ஆவி எப்படி வரும் இல்லையா அதுதான் நீர் ஆவி அப்போவே அந்த சிறுவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை வந்துச்சு மனிதர்களை ஓட்டி செல்லக்கூடிய வண்டியை செய்து அது மிக வேகமாக ஓடுற மாதிரி நாம செய்யணும் அப்படின்னு நினச்சான் பெரியவனானதோ ஒரு இயந்திர தொழிற்சாலையில வேலைக்கு சேர்றான் பகல்ல ஃபுல்லா அங்க வேலை செய்வானா ராத்திரியில வேகமா ஓடுற வண்டியை எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஆராய்ச்சி செய்வானாம் பல நாள் இப்படி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் வெற்றி பெற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் மோட்டார் வண்டி கண்டுபிடிக்கப்பட்டது அன்று மோட்டார் வண்டியை மோட்டார் வண்டி ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அன்று மோட்டார் வண்டியை கண்டுபிடிக்க அயராது முயற்சி செய்து வெற்றி கண்ட அந்த சிறுவன் யாருன்னு தெரியுமா அமெரிக்காவை சேர்ந்த ஹென்ரி ஃபோர்ட் அப்படிங்கிறவர் அவரே சொந்தமா மோட்டார் தொழிற்சாலை நிறுவி ஆயிரக்கணக்கான மோட்டார்களை உருவாக்கினார் மோட்டார் மன்னன் அப்படின்னு உலகமே அவரை புகழ்ந்துச்சாம் அவருடைய தொழிற்சாலையில உருவான மோட்டார் கார்கள் ரொம்ப புகழ் பெற்றுச்சு இளம் வயதுல இருந்தே புதுசா ஒன்ன உருவாக்கணும்னு என்ற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டா முடியாததையும் நம்மால முடிச்சு காட்ட முடியும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் நம்மள மென்மேலும் உயர்த்தும் எனவே நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு ஆசைய மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்பதான் உங்களால வாழ்க்கையில சாதிக்க முடியும் இப்ப அடுத்ததா அறிவின் திறவுகோள் அப்படிங்கிற ஒரு உரைநடை பார்க்க போறோம் பார்க்கலாமா இந்த பாடத்தை நான் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல போறேன் ஆனா நீங்க புத்தகத்துல எடுத்து பொறுமையாக வாசிக்க முயற்சி செய்யுங்க வாசித்தல் திறன் தமிழ்ல மிக மிக முக்கியம் எனவே நான் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க புத்தகத்தை எடுத்து ஒரு தடவை ஃபுல்லா வாசிக்க முயற்சி பண்ணுங்க என்ன குழந்தைகளே பாடத்துக்குள்ள போகலாமா அறிவின் திறவுகோல் திறவுகோல்னா என்ன சாவி மாதிரி நம்ம வீட்டை திறக்கிறதுக்கு கதவை திறக்கிறதுக்கு நம்ம சாவி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம அறிவை திறப்பதற்கு என்ன முக்கியம்னு பார்க்க போறோம் முதல் முதல்ல அறிவுங்கிற கருவி செயல்பட தொடங்கிய நாள் மனுஷனுக்கு ரொம்ப பயம் மிகுந்ததாவே இருந்திருக்கும் இல்லையா அவனோட அறிவை கொண்டு அவன் சுற்று முற்றும் பார்த்துருப்பான் காலையில் சூரியன் இருக்கு சாயங்காலம் அது மறைஞ்சிருது மறைஞ்ச உடனே என்ன நினச்சிருப்பான் முதல் முதல்ல இருந்த மனிதன் யோசிச்சு பாருங்க இப்போ நம்மளுக்கு தெரியும் கதிரவன் போச்சுன்னா மறுநாள் உதிச்சிருன்னு அப்ப அவனுக்கு தெரியுமா தெரியாது இந்த கதிரவன் எங்க போச்சு இப்படி இருளாத்தான் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு அவன் பயந்துட்டு இருக்கிற நேரத்துல மறுநாள் மீண்டும் சூரியன் மேல வருது அப்போதான் மனிதனோட அறிவு வேலை தொடங்கி இருக்கு இந்த கதிரவன் நேற்று தோன்றின இன்னைக்கும் இருக்குவன் இடத்திலே குழந்தைகளே சூரியன் உதிக்கும் திசை எது கிழக்கு இல்லையா அதே திசையில தான் இன்னைக்கும் கதிரவன் உதிக்குது இவ்வாறாக அவனுக்கு அடுக்கடுக்கா கேள்விகள் தோன்றிருக்கும் சிந்தனைகள் தோன்றியிருக்கும் இது ஏன் இது எதுக்கு நடக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னு அவ சிந்திக்க தொடங்குறப்பதான் அறிவியல் வளர தொடங்கியது அவைகளை அறிவியலை வளர்த்த அறிஞர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் தேவை இல்லையா எனவே இந்த பாடப்பகுதியில அறிவால் வளர்ந்த அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் அறிவியல்னா சயின்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா குழந்தைகளே அறிவியல் சிந்தனையாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள சில பேரை பற்றி நாம இந்த பாடப்பகுதியில பார்க்கலாம் முதல்ல பாருங்க ஆப்பிளை கண்டார் ஆற்றலை தந்தார் இது யாருன்னு பாக்கலாமா ஏதாவது நீங்க கெஸ் பண்றீங்களா பாக்கலாம் வாங்க தான் வீட்டு தோட்டத்துல இருக்கிற ஆப்பிள் மரத்துக்கு அடியில சிறுவன் ஒருவன் உட்கார்ந்து அப்ப மரத்துல இருந்து ஒரு பறவை சிறகடித்து பறந்து சென்றது அங்க திடீர்னு ஆப்பிள் ஒன்னு மரத்துல இருந்து கீழே விழுது நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம் யோசிச்சு பாருங்க ஆஹா நம்மளுக்கு ஒரு ஆப்பிள் கிடைச்சிருச்சுன்னு மகிழ்ச்சியோடு அதை எடுத்து சாப்பிட தொடங்கிருப்போம் இல்லையா ஆனால் அந்த சிறுவன் அப்படி நினைக்கவில்லை என்ன நினைக்கிறான் அந்த ஆப்பிள் கீழே ஏன் விழுந்தது ஏன் வானத்தை நோக்கி மேல மேல போகல அப்படின்னு யோசிக்கிறான் இது மாதிரி நாம யோசிச்சிருக்கோமா குழந்தைகளே ஆப்பிள் கிடைச்சதுன்னா சாப்பிட்டுட்டு நாம நிம்மதியா இருந்துருவோம் இல்லையா உம் இதுல ஏதோ ஒரு இயற்கை சக்தி இருக்கு அதனாலதான் ஆப்பிள் மேல மேல பறந்து போகாம கீழே விழுது அப்ப இதோட காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவனோட பிறந்த நாள்ல அவன் முடிவு செய்யறான் அந்த பிறந்த நாள் பரிசா அவனுக்கு ஆப்பிள் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு மகிழ்றான் அன்னைக்கு சிந்திக்க தொடங்கிய அந்த சிறுவன் தான் புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடித்து பின்னாளில் உலக புகழ் பெற்ற சர் ஐசக் நியூட்டன் இந்த ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறவரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க அவர்தான் புவி ஈர்ப்பு சக்தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சவர் நம்ம பூமியை நோக்கி நம்ம மேலேருந்து இருந்து ஒரு பந்தோ ஒரு பொருளோ எதை போட்டாலுமே எங்கே வந்து விழும் கீழே தான் வந்து விழும் அதே மாதிரி நீங்கள் மேல் நோக்கி ஒரு பந்தை போட்டாலும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அது போயிட்டு திருப்பி என்ன செய்யும் பூமியை நோக்கி தான் வரும் அதுக்கு காரணம் என்னன்னா பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படிங்கிறது தான் எனவே அவர்தான் இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி உண்டு அப்படிங்கிற உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியல் அறிஞர் அவருடைய பெயர் சர் ஐசக் நியூட்டன் இப்ப அடுத்ததா ரெண்டாவதா ஒரு அறிவியலாளர் பத்தி பார்க்க போறோம் வேடிக்கை பார்த்தார் வியக்க வைத்தார் இது என்ன கதைன்னு பார்க்கலாமா எப்படி அவருக்கு அந்த அறிவியல் சிந்தனை வந்ததுன்னு பார்க்கலாமா ஒரு பார்க் ஒரு பூங்கா ஒன்றில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்தனர் பக்கத்துல ஒரு சிந்தனையோட ஒரு மருத்துவர் உட்கார்ந்திருக்கிறார் சிறுவன் ஒருவன் சீசா அப்படிங்கிற மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறிக்கொண்டிருந்தான் எதுக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் உம் நீங்க இந்த விளையாட்டு விளையாடி இருப்பீங்க சீசாவோட அந்த பக்கம் காதை வச்சு ஒருத்தர் கேட்பாங்க இங்க நீங்க குண்டூசியால கீச்சு கிச்சி பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா பலகையோட அடுத்த முனையில தன் காதை பொருத்தி எழுமொழியை கேட்டுக்கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன் பலகையோட ஒரு முனையில குண்டூசியால் கீறும் போது மறுமுனையில தெளிவா கேக்குறத கண்டு அந்த சிறுவன் ரொம்பவே வியப்படைந்தான் ஏதோ சிந்தனையில இருந்த அந்த மருத்துவர் சிறுவர்களோட செய்கையை பார்த்தாரு அவர் உள்ளத்துல மின்னல் போல ஒரு ஒரு கீற்று தோன்றியது நம்மளுக்கு விடை தெரியாம தவிச்ச ஒரு கேள்விக்கு இப்ப விடை கிடைச்சிருச்சு அவர் அந்த சிறுவர்களை நோக்கி போறாரு மரம் போன்ற திடப்பொருள்கள் சாலிடா இருக்கிற பொருள்கள் இல்லையா மரம் அதுக்கு ஒலியை பெருக்கக்கூடிய தன்மை உண்டு பெருக்குதல்னா என்ன அதிகப்படுத்துதலோட தன்மை உண்டு அதனால தான் ஒரு முனையில் மெதுவா கீர்னா கூட மறுமுனையில அது பெருகி கேட்பதனால தான் தெளிவாக கேட்கிறதுன்னு அவர்கிட்ட விளக்கிறார் அந்த விளக்கம் சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை அவருக்கும் தான் ஏன்னா நோயாளியோட இதய எப்படி துல்லியமா கேட்க முடியும் அப்படின்னு தான் அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அவருக்கே விடை கிடைச்சிருச்சு உடனே ஓட்ட முன்னடையாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு தாள்களை ஓர் உருளை வடிவமாக சுருட்டி உருளைன்னா தெரியும் இல்லையா சிலிண்டர் மாதிரி அதை சுருட்டிக்கிட்டு நோயாளிகிட்ட போறாரு காகித உருளையோட ஒரு முனையை நோயாளியோட மார்பில் வைத்து மறுமுனையை காதில் வைத்து கொண்டு கேட்டார் அப்போ இதய துடிப்பு அவருக்கு துல்லியமாக கேட்டுது அந்த தான் மருத்துவ உலகம் அதுவரை கண்டிதாத ஒரு மாபெரும் முயற்சிக்கு வித்திட்டது ஸ்டெதஸ்கோப் அது மூலமாக தான் கண்டுபிடிச்சாங்க ஸ்டெதஸ்கோப்புங்கிறது நீங்கள் எல்லா டாக்டரும் காதில் மாட்டியிருப்பாங்க கழுத்தில் மாட்டியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் இதய துடிப்பை கண்டறியும் கருவி அந்த டைமில் தான் உருவாச்சு அதை கண்டுபிடிச்சவர் வேறு யாரும் இல்லை அந்த பூங்காவில் சிறுவர்களின் இருந்து ஓர் உண்மையை கண்டுபிடித்தார் இல்லையா அவர் அவர்தான் அந்த மருத்துவர் அவரோட பேர் ரேனே லெனக் அவரோட பேர் என்ன ரேனே லெனக் அவர்தான் அதே மாதிரி அடுத்ததா ஒரு கதை பார்க்க போகிறோம் ஆவியை கண்டார் நீராவி இயந்திரம் யாருன்னு ஏதாவது கணிப்புகள் இருக்கா குழந்தைகளே வாங்க பாக்கலாம் அந்த சிறுவனுக்கு பன்னெண்டு வயசு ஆகுது சமையல் அந்த சிறுவன் நுழையறான் தேநீர் தயாரிப்பதற்காக கெட்டில்ல நீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா நீர் கொதிச்ச உடனே அந்த கெட்டிலோட மூக்கு வழியா குப்பு குப்புன்னு ஆவி வருது வரும் இல்லையா கெட்டில் வழியா அந்த ஆவி வெளி வராதபடி கெட்டிலோட மூக்கை என்ன பண் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் நினைக்கிறான் அப்போ அந்த பாத்திரத்தோட மூக்கு பகுதியை மூடுறான் ஏதாவது ஒரு பொருளை வச்சு மூடுறான் இப்போ ஆவி வரல கொஞ்சம் நேரம் ஆச்சு கெட்டிலின் மூடி மெல்ல மெல்ல அசையுது ஏன்னா ஆவி ஜாஸ்தியாக ஆரம்பிக்குதா ஹீட் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குதா இப்போ சின்ன இடைவெளி வருது இப்போ நீராவி கொப்பிளிச்சுட்டு வெளியே வருது இந்த சிறுவன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு கெட்டிலோட மூடி அப்படியே மேலே எழும்புது கொஞ்ச நேரம் கழிச்சு மூடி அப்படியே டப்புன்னு தள்ளி விட்டுட்டு நீராவி வேகமாக வெளிவர தொடங்கிருச்சு அந்த சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த நீராவியும் புகையும் தான் அந்த சிறுவனை நீராவி இன்ஜின் ஸ்டீம் இன்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் புகை வண்டி அதாவது ட்ரெயினையும் கண்டுபிடிக்க தூண்டியது இப்போதான் நம்ம ட்ரெயினுக்கு ஃபியூவல் எல்லாம் வேற அந்த காலத்துல வந்து நீராவி என்ஜின்ல தான் நம்ம ட்ரெயின் எல்லாம் ஓடுச்சு அப்படிப்பட்ட நீராவி இன்ஜினையும் புகை வண்டையும் கண்டுபிடித்த அந்த சிறுவன் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிறவர் தான் இவர் நீராவி இயந்திரங்கள் கண்டுபிடிக்க காரணமாக இருந்தார் என்ன குழந்தைகளே இன்று மூன்று அறிவியல் சிந்தனையாளர்களை பற்றி நாம் பார்த்தோம் இதே போல வருங்காலங்களில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல உங்களுடைய பெயரையும் அறிவியல் சிந்தனையாளர் அப்படிங்கிற பட்டியலில் இடம்பெற வைக்க இன்றைக்கே நீங்க முயற்சி செய்யுங்க உங்களோட ஏன் எதற்கு எப்படிங்கிற கேள்வி கேட்கிற தன்மையை அதிகப்படுத்தி மிக அருமையாக சிந்தித்து சிறந்த அறிவியல் அறிஞர்களாக என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம பார்த்த பாடங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் நாம அடுத்த வாரம் புதிய பாடங்களோட சந்திக்கலாம் நன்றி